தமிழ்நாட்டில் புதிய 11 மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கையை இந்த ஆண்டே தொடங்குவது குறித்து ஒன்றிய அரசிடம் நேரடியாக சென்று அனுமதி பெறவுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் நடைபெற்றது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனைவரும் உலக மக்கள் தொகை தினம் தொடர்பான விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்றனர். இதனையடுத்து மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பரிசுகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் புதிதாக உருவாக்கப்பட்ட 11 மருத்துவக் கல்லூரிகளின் மாணவர் சேர்க்கை குறித்து நேரடியாக சென்று ஒன்றிய அரசிடம் அனுமதி பெறவுள்ளதாக தெரிவித்தார். 11 மருத்துவக் கல்லூரிகளின் கட்டமைப்பு பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த ஆண்டிலேயே இந்த 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கும் மாணவர் சேர்க்கையை செய்திட வேண்டும் என்று ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தியும் இருக்கிறோம். இன்னும் 2-3 நாட்களில் புதிய சுகாதாரத்துறை அமைச்சரை சந்திப்பதற்கு நாங்களும் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்படி டெல்லிக்கு போகிற போது அந்த அமைச்சரை சந்தித்து அவரிடத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கருத்துக்களை எடுத்து கூறி இந்த மாணவர் சேர்க்கை சம்பந்தமான விஷயங்கள் பின்னர் உங்களிடத்திலே வந்து தெளிவுபடுத்தப்படும். சென்னையில் உள்ள காவிரி மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்ட ஆக்சிஜன் ஜெனரேட்டர்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது காவிரி மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் டாக்டர் அரவிந்த் செல்வராஜ், சட்டமன்ற உறுப்பினர்கள் தா வேலு, அரவிந்த் ரமேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் 100 படுக்கைகளுக்கு மேல் கொண்ட தனியார் மருத்துவமனைகள் ஆக்சிஜன் ஜெனரேட்டர்களை உருவாக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஆக்சிஜன் என்பது நிச்சயமாக எல்லா காலகட்டத்திலும், இதுபோன்ற பேரிடர் காலங்களில் மட்டுமல்ல எல்லா காலகட்டங்களிலும் எல்லா மருத்துவமனைக்கும் இருக்க வேண்டிய ஒரு பர்மனன்ட் கட்டமைப்பு. எனவே நான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் மற்ற தனியார் மருத்துவமனைகளுக்கும், யாரெல்லாம் ஒரு 100க்கும் மேற்பட்ட படுக்கை வசதிகளுடனான மருத்துவமனைகளை வைத்திருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் நிச்சயம் இதுபோன்ற ஆக்சிஜன் ஜெனரேட்டர் கட்டமைப்பை அன்பு கூர்ந்து உருவாக்கிக் கொள்ளுங்கள்.